பொதுவா கிழக்காசிய மக்களோட வாழ்வியல் கலாச்சாரமும் தென்னிந்திய மக்களோட வாழ்வியல் கலாச்சாரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். குடும்ப உறவுகள், திருமண முறைகள், இறை வழிபாடு அப்படின்னு எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால தான் கொரியன் படங்களை சுட்டு இங்கே படமாக எடுத்துடுறாங்க. இங்கே ஜாதி பாகுபாடு இருப்பது போலவே அங்கேயும் மஞ்சள் நிறத்தவர், சிவப்பு நிறத்தவர் அப்படின்ட்டு பாகுபாடு உண்டு. புத்த மதத்தினர், பாரம்பரிய மதத்தினர் அப்படிங்கிற பாகுபாடும் உண்டு. பல தமிழ் படங்களை தழுவி சீனாவில் படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. முதன்முறையாக வெற்றிமாறன் இயக்கிய அசுரன் படத்தை முறைப்படி உரிமம் வாங்கி ரீமேக் பண்ணிருக்காங்க. தனுஷ் மஞ்சு வாரியர் ஜோடியாக நடித்து கடந்த டிசம்பர் மாதம் வெளிவந்த படம் அசுரன். கென் கருணாஸ், பிரகாஷ்ராஜ், பசுபதி, வெங்கடேஷ் ஆகியோரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. தெலுங்கில் வெங்கடேஷ் பிரியாமணி நடிப்பில் நாரப்பா அப்படிங்கிற பெயரில் ரீமேக் ஆகிட்டுருக்கு. சிவராஜ்குமார் நடிக்க கன்னட மொழியிலையும் ரீமேக் ஆகிட்டுருக்கு. சீன மொழி ரீமேக் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. சீன மொழியில் ரீமேக் ஆகிற முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமையை அசுரன் படம் பெற இருக்கிறது.